வணக்கம். இதே ம சந்திரமௌலியின் பதிவு. சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியை இயக்கும் செவ்வாய் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 23ஆம் தேதி வரை 40 நாட்களுக்கு சனி கிரகமானது வக்கரகதியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். மறுபடியும் நவம்பர் 4ல் வக்கர நிவர்த்தியாகி மறுபடியும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இந்த 23 வரைக்கும் பயணிக்கிற அந்த காலகட்டத்தில் சிம்மத்துக்கு நமக்கு என்ன பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. சிம்மக்கத்துக்கு லக்னாதிபதியான சூரியன் வந்து இப்போ 17ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறவர் 3ஆம் இடத்துல போகிறாரு. இப்போ வந்து அந்த சூரியன், கேது, புதன் இவங்கெல்லாம் வந்து ஒரு இணைவு கிரக சேர்க்கை பெறுகிறார்கள் 3ஆம் இடத்துல. இந்த 3ஆம் இடம் என்பது நம்மளுடைய தகவல் தொடர்பு, நம்மளுடைய மனசு, நம்ம எண்ணங்கள், நமக்குண்டான ஒரு ஆழ்ந்த அறிவு, நம்மளுடைய கருவிகள், கம்யூனிகேஷன் கருவிகள், ஒப்பந்தம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கிற இடத்துல போய் கேது கூட இவங்கெல்லாம் வந்து கன்ஜக்ஷன் ஆகிறாங்க. இதனால் வந்து லக்னாதிபதிக்கே ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது கிரகண தோஷம். அப்படிப்பட்ட அமைப்பில் கேது செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டக சனியாக இருக்கவரும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இந்த கேதும் சனியும் ஒரு லிங்கில் வந்துடுறாங்க செவ்வாய் மூலமாக. செவ்வாயும் அங்கேயே இருக்கார், ஆனால் அவர் ராகு நட்சத்திரத்தில் இருக்கார், சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இதில் நமக்கு திடீர் சந்திப்புகள் வந்து ஏற்படும். அதனால் வந்து ஒரு திருப்பு முனை ஏற்படும். ஏன்னா செவ்வாய் நமக்கு மிகப்பெரிய யோக கிரகம். உற்பத்தி சார்ந்த துறை, ஆராய்ச்சி துறை மற்றும் நம்முடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், மண் சார்ந்தது, கிரானைட் கற்கள் சார்ந்தது மற்றும் வந்து மருத்துவத்துறை சார்ந்தது, அனைத்துக்குமே செவ்வாய் வந்து ஒரு அதிகாரி. அப்போ அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சனி போகும் பொழுது சனி வந்து இப்போ நமக்கு கெட்ட ஆற்றலை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் கெட்டவர், கெட்டு போகிறார் என்ற அர்த்தத்தில் அவர் செவ்வாய் மாதிரி செயல்படும்போது டெக்னாலஜிக்கலாக சில நன்மைகளை செய்வார். அதாவது எப்பவுமே ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்புகளாகட்டும், பெரிய படைப்புகளாகட்டும், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் உருவாவதெல்லாம் வந்து கடின உழைப்பு, கடினமான தன்மை கொண்டவை, அந்த இயந்திரங்கள் வந்து கடினமாக இருக்கக்கூடியவை. அப்போ ஹார்ட் ஒர்க்கு சம்மந்தப்பட்டதுக்கு தான் சனி செவ்வாய் தான் காரணம். அப்படிப்பட்ட அந்த சனி செவ்வாய் அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புது விதமான தொடர்புகள், அதனை அந்த ஃபீல்டு செலக்ட் பண்ண வச்சு அதில் வந்து ஒரு அறிவை கொடுத்து வளர்ச்சியடை செய்கிறதுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல யோகமான காலகட்டம். ஒரே ஒரு விஷயம், இந்த சூரியன் கேதுவை கிராஸ் பண்ணி போகும் பொழுது இந்த சூரியன் கேது சேர்க்கை என்பதில் வந்து நமக்கு சில குழப்பங்கள் வரும், முடிவெடுக்க முடியாத நிலைமைகள் ஏற்படும், சுய பலத்தை வந்து இழந்து பலவீனமாக காணப்படக்கூடிய சூழல், எதுலேயுமே வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்காத தன்மை, ஆசிலேஷன் மைண்டு, இதெல்லாம் வந்து சூரியன் வந்து செய்யக்கூடிய வேலைகள். அதனால் அந்த காலகட்டத்தில் ஒரு 5-6 நாள், ஒரு வாரம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த சூரியன் கேது கிராஸ் பண்ணி போன பிறகு பெருசாக பாதிக்காது. இது சூரிய கிரகண தோஷங்கிறதே இருக்குது. சூரிய கிரகணம் ஏற்படுது 14ஆம் தேதி, ஆனால் அது வந்து நமக்கு இந்தியாவில் தெரியாது. அப்போ பேசிக்கலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, சனி அப்படிங்கிறது நமக்கு 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் அதனுடைய ஆற்றலை வச்சுருக்கார். ஹார்ட் ஒர்க்கு, கஷ்ட நஷ்டம், இடமாற்றம், வெளிநாடு, வெளியில் போகிறது அல்லது மிகப்பெரிய தண்டனைகளை அனுபவித்தல்ங்கிற ஒரு கேரக்டர் தான் சனி வச்சுருக்காரு சிம்ம லக்னத்துக்கு. அப்போ ஏற்பட்ட சனி வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப்டின்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆனால் செவ்வாயினுடைய தன்மையை பொறுத்து அவர் சில நன்மைகளை நம்மளுக்கு செய்கிறார். புதிய நபர்கள் சந்திப்பு, புதிய டெக்னாலஜியில் தொடர்பு, இதை ஏற்படுத்தி கொடுத்து இப்போ புதுசாக படிக்கிறவங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க அதுக்குண்டான வளர்ச்சிகளை அடைவார்கள்.
அப்போ அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டை நம்ம ஏற்படுத்திக்கலாம், தாராளமாக இது சப்போர்ட் பண்ணும். இப்போ கிரக நிலைகளே பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார், ராகு இருக்காங்க. சுக்கிரன் வந்து லக்னத்திலே இருக்கார், அவர் வந்து சொந்த நட்சத்திரத்தில் 17ஆம் தேதி அன்னைக்கு அங்கே வந்துடுவார் பூர நட்சத்திரத்தில். இது எல்லாமே வந்து அடிப்படையில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், தகவல் தொடர்பை ஏற்படுத்தும், நம்மளுக்கு சரியான லிங்க் கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்ன நினைக்கிறோமோ அதுக்கான தொடர்புகள் பாசிட்டிவாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நாம் டெவலப் பண்ணிக்கலாம், வளர்ச்சிகள் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது ஒரு என்ன நம்ம எச்சரிக்கை உணர்வு தேவை அப்படின்னா, நம்ம சிந்தனை செயல்திறனை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும். சந்தேகம், குழப்பம், மனோபயம் இவற்றை தவிர்க்க வேண்டும். இது சூரியன் கேதுவினால் ஏற்படக்கூடிய விஷயம். அது மாதிரி தான் உறவுகளில் வந்து அது மாதிரி சில ஆசிலேஷனும் ஏற்படும். உறவு சார்ந்த விஷயத்துக்கு இது நல்லதாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டுமே செவ்வாயும் சரி சனியும் சரி நமக்கு தீய கிரகங்கள், அதாவது உறவு சார்ந்த விஷயத்துக்கு. இப்போ செவ்வாயினுடைய கர்மா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு மிதுனத்துலேயும் இருக்குது, ரிஷபத்துலேயும் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் நமது ஜனன ஜாதகத்தில் 5ஆம் இடம், 11ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த மாதிரி 1ஆம் இடம், 9ஆம் இடம் தொடர்புகளாக இருந்தால் பெருசாக பாதிக்காது. 4ஆம் இடம், 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்புகளாக இருந்தால் உறவு சார்ந்த விஷயங்களில் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும், போராட்டத்தை கொடுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோவை வளர்த்து விட்டு ஆர்குமெண்ட்டை பண்ண வைக்கும். இது வந்து பிரிவினை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், பிரிவினை ஏற்படுத்தாது, ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். அல்லது சண்டை சச்சரவுகள்லேயே அந்த 40 நாட்களில் போக வேண்டி இருக்கும். அது வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தர் பேச்சு ஒருத்தருக்கு வந்து ஏற்றுக்கிறதுக்கு உரிய மனோபக்குவத்தை கொடுக்காது. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து அதுக்குண்டானது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறப்பு. சித்திரை அவிட்டம் மிருகசிரீஷம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த மாதிரி 6 நட்சத்திரங்கள்லையுமே இந்த மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணும் பொழுது உறவுகளால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும். அதே மாதிரி ஏமாற்றம் அடைய மாட்டோம். இப்போ நம்ம யாராவது புதிய நண்பர்களை வச்சு ஏதாவது ஒரு பாதையில் பயணிக்க தொடங்கும் போது நம்பிக்கையின் பேரில் நம்ம வந்து அவங்களுக்காக கீழே இறங்கி வேலை செஞ்சு மறுபடியும் அதனால் ஏமாற்றப்படக்கூடாது அல்லவா, அந்த விஷயங்களுக்கும் இது ஒரு பரிகாரம். பேசிக்கலாகவே நமக்கு செவ்வாய் கேது அப்படிங்கிறது, கேது செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது மன உணர்வுகளில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை காட்டுது. அதாவது திரஸ்தன்மையோடு இருக்காது, சந்தேக புத்தியோடு இயங்க வைக்கும். அல்லது அந்த நபர்கள் தங்களுடைய வெற்றிக்காக, தங்களுடைய பலனுக்காக நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள். அப்போ திருப்பு முனைகள் இருக்கிறது, அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அந்த திருப்பு முனை நன்மையாக அமைவதற்கு நமது ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி 6, 8, 12 தொடர்பில்லாமல் இருந்தாலே அது வந்து நல்ல திருப்பு முனையாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு 12 பாவத்துக்கும் உள்ள அதிகாரிகளை டிகிரி சுத்தமாக நம்ம கண்டுபிடிக்கணும். அதன் மூலமாகத்தான் நமக்கு திசாபுத்தி செயல்பட்டு அந்த பாவத்தின் பலன்களைத்தான் தருகிறார்கள் என்பதை உணர்ந்து நமது வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியும் என்று கூறி இந்த